ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சும்மா ஒரு இன்ஃபோ. நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிரியாணிக்கு ரொம்ப ஸ்பெஷலான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சரியான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, இதோட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதை நம்ம அரைச்சிக்கணும். இப்போ கடாயில் 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட் இது கூட 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய், நான் 6-7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் முழுசாக போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். முழுசாக போடும் போது நடுவில் இது மாதிரி 4 கீறி வச்சுக்கணும். கீறிட்டு நீங்கள் அதை அப்படியே முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். இது பெரிய கத்திரிக்காவாக இருந்ததுனால நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணும் போது அது வந்து சீக்கிரம் நல்லா மசிய வந்துடும். ஸோ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதை இது நல்லா சுருங்கி வரணும். அது வரையும் நம்ம வதக்கணும். இந்த மாதிரி சுருங்கி வந்துடணும். இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் முக்கியம், மசாலா தான். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் அதில். ஸோ தேவையான தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கணும். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதத்தோடையும் சப்பாத்தி கூட, இட்லி தோசை கூட எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சுருண்டு வரணும். ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. ஸோ நல்லா கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரையும் இந்த கிரேவி ரெடி பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லை ரெசிபியில் நான் உங்களை பார்க்குறேன். தொடர்ந்து என்னோடய சேனலில் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.